ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுமதி. கேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருந்துச்சு. ஒரு 50 புள்ளிகள் வரைக்கும் மைனஸில் தான் இருந்தது. நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேக்காக ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தோம். அந்த 10 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து செல்லிங் சைடில் ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு 3 ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக, ரெண்டு சைடுமே பை சைடும் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, செல் சைடும் வந்து என்ட்ரி கிடைக்கல, சரிங்களா. ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நியூட்ரலாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் க்ளோசிங் அவர்ஸில் தான் நம்மளுக்கு என்ட்ரியே கிடைச்சிது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுங்கிற ரிவ்யூ பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணுங்கிற லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம், வாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரியே இல்லை. பாருங்கள், நம்மளுடைய பை லைன் இங்கே தான், க்ரீன் லைன், செல் லைன் இங்கே, சிபிஆர் இங்கே இருக்குது. ஸோ செல்லிங் சைடு தான் வந்து உங்களுக்கு என்ட்ரிக்கு பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம இங்கே எடுக்கவே முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியோட லோவும் இருக்குது, ப்ரீவியஸ் டே லோவும் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த ரெண்டையுமே பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தரான, ஆனால் அந்த ரெண்டையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ அங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரியே கிடையாது. அடுத்து பாருங்கள் பிஇஎல். பிஇஎல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், சிபிஆர் இங்கே இருக்குது, நம்மளுடைய செல் லைன் இங்கே. ஸோ அதை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துலையே நம்ம செல்லிங் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ தான் வைக்கணும். ஸோ அதையும் தாண்டி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபர்தராக நல்லாவே செல் ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வந்து இன்றைக்கி எடுக்க முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செல்லிங் சைடு தான் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங்க்கு தான், ஆனால் செகண்ட் கேண்டிலில் தான் வந்து நம்மளுடைய ரெட் கலர் லைனை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் செகண்ட் கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு பெருசாக அதுலேயே வந்து ஒரு 3 டார்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு, சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு செல்லிங்க்கு எங்கே என்ட்ரி கிடைக்குதோ அங்கே தான் எடுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிபிஆர் வரைக்கும் மேலே இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் சிபிஆர் வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு மறுபடியும் ஃபர்தராக மேலே கண்டினியூ பண்ண முடியாமல் ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் இந்த கேண்டில்லையே தெரியுதுங்களா. ஸோ அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டிலோட லோ கீழே நீங்கள் செல்லிங் எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் கீழே சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ சிபிஆருக்கு மேலே க்ளோஸே ஆகலை. கடைசியாக மார்க்கெட் க்ளோசிங்கில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கீழே வந்து டார்கெட்டே கொடுத்துருச்சு. அடுத்து பாருங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரியே கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் பையிங்க்கு தான் வந்திருக்கு, ஆனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வீக்லி ஹையும் இருக்குது, அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையும் அங்கே தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக பைக் எடுப்போம். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செல்லிங் சைடும் உங்களுக்கு என்ட்ரியில் ரொம்ப நியூட்ரலாகவே மார்க்கெட் வந்து இருந்துச்சு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். அடுத்து பாருங்கள் இண்டஸ்இன்ட் பேங்க். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே செல்லிங் தான், ஆனால் சிபிஆர் இருக்குது. ஸோ சிபிஆர் கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கேண்டிலில் க்ளோஸ் ஆகுது, இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா பாருங்கள் நல்லாவே கீழே வந்து ஒரு 3 டார்கெட் பக்கம் நல்லாவே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது. அடுத்து பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு நியூட்ரலாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரீவியஸ் டே லோ இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகவே இல்லை. க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் செல்லிங் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு நியூட்ரலாக ரொம்பவே வந்து நேரோவாக தான் இருக்குது, அதாவது நியூட்ரலாக தான் இருக்குது, உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்கல. அடுத்து பாருங்கள் பர்ஜர் பெயிண்ட். ஸோ இதுவும் சேம் கண்டிஷன், அதே தான். பாருங்கள், உங்களுக்கு பையிங்க்கு தான் வந்து என்ட்ரி வந்திருக்கு, ஆனால் ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே பட்டுட்டு உங்களுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இதில் ரிவர்சலில் வேணால் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா பை சைடு வந்து நம்ம என்ட்ரி இதுக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி. இந்த இடத்துல உங்களுக்கு பட்டுட்டு ரிவர்சல் ஆனோன்னு நீங்கள் செல்லிங்க்கும் வந்து ஒரு எக்ஸாக்ட் சிக்னல் இல்லை, அதனால் இங்கே எடுக்கிறதும் ரிஸ்க்கு தான். அப்படியே எடுத்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வந்து கிடச்சிருக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்கள் எல்என்டி. எல்என்டியில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைச்சிது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில்லே செல்லிங் தான், செகண்ட் கேண்டில்லையே உங்களுக்கு நம்மளுடைய அந்த ரெட் கலர் லைனு, அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ, அந்த எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே வந்து நம்ம செல்லிங் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கேண்டிலில் ரிவர்சலில் இங்கே வந்து செல்லிங் எடுத்திங்கன்னா மறுபடியும் ஃபர்தராக உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு.
அடுத்து பாருங்கள் எம்மண்டம். எம்மண்டமும் உங்களுக்கு செல்லிங் தான். பாருங்கள் இந்த கேண்டில்லையே வந்து நம்மளுக்கு செல்லிங்க்கு தெரியுது. ஆனால் இங்கே எக்ஸாக்டாக இதோட லோக்கியில் நம்ம செல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா லோக்கியில் கட்டாயி வரவே இல்லை. மறுபடியும் ஃபர்தராக இங்கேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே கீழே வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங்க் எடுத்தோம்னா நல்லாவே வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு. அடுத்து பாருங்கள் வோல்டாஸ். வோல்டாஸ்லேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் கேண்டிலே உங்களுக்கு ஒரு பெரிய கேண்டில் ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதை கட்டாயி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் நிஃப்டி. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நியூட்ரலாக தான் இருந்துச்சு. என்ட்ரியே இல்லை. கடைசியாக மார்க்கெட் க்ளோசிங் அவர்ஸில் தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோவை கட்டாகி கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். எடுத்தோம்னா பாருங்கள் அது கீழே வரவே இல்லை. வராமல் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எடுத்தது நம்மளுக்கு ஸ்டாப் தான் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸும் எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுங்கிற ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிற லிஸ்ட்டுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த 10 ஸ்டாக்ஸ் தான் வந்து நாளைக்கு இன்ட்ராடேக்காக நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுங்கிற ரிவ்யூ நாளைக்கு ஈவினிங் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கேன் தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.